அமினத்திரம்பே சந்தோஷமாக்கீங்க. கர்த்தர் நல்லவர், ஒரு போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, என் விலக்கை ஏற்றுவி. ஹலேலூயா. யாருங்க உங்கள் விலக்கை ஏற்றுவா? உங்கள் சொந்த பந்தங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் உறவினர்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. பேர் சொல்லி அழைத்தவரும் முன் குறித்தவரும் அபிஷேகம் பண்ணினவரும் இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன் தான் உங்கள் விலக்கை ஏற்று போகிறார். ஹலேலூயா. சுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்கள். சுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் சொல்லுங்கள். சங்கீதங்கள் புத்தகம் 18:28 வாசிக்க கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவனாகிய கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹலேலூயா. இன்னைக்கு அநேகர் உங்க குடும்பத்தை உடைப்பதற்கும் உங்க விளக்கு அணைப்பதற்கும் உங்க குடும்பத்தை சிதைப்பதற்கும் வகை தேடுறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, இன்னொருத்தங்க குடும்பத்தை நீங்க வெளிச்சமா மாக்குறதுக்கு நீங்க வகை தேடுங்க. ஹலேலூயா. இன்றைக்கு உங்க விளக்கை ஏற்ற போற சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்கன்னு ஆமே சொல்லுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஹலேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, என் இருளை வெளிச்சமாக்குவீர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்கா? இருள் இருக்கா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பத்தி எறிய போகுது. ஹலேலூயா. 2 Samuel 22:29 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவரீர், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கா இருக்கிறீர். என் விளக்கா இருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவர். ஹலேலூயா. ஹலேலூயா. கர்த்தராகிய தேவரே என் விளக்கா இருக்கிறீர். ஹலேலூயா. இன்றைக்கு அவர்தான் நம்மளுக்கு விளக்கு. வெளிச்சத்தோட எரியணுமா? அவர் வைராக்கியமா படித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு அது பத்தி பத்தி எரிய போகுது. ஹலேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அணைந்து எரிஞ்சிட்டு இருக்கா? கவலைப்படாதீங்க. அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, என் விளக்கு அணைந்து எரிந்து கொண்டிருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் விளக்கு எரிய போகுது. ஹலேலூயா. ஹலேலூயா. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கா இருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். ஹலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதாங்க. இப்போ நீங்க இன்னொருத்தவங்க விளக்குற ஏற்றுகளா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களை விளக்கை ஏற்ற வல்லவரா இருக்கிறார். ஹலேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9 வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. ஹலேலூயா. இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை பிரகாசிக்கிறதற்கு வைக்க போறார். ஹலேலூயா. இன்றைக்கு இருள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர போறார். ஹலேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய போறார். ஹலேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய போறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறார். ஹலேலூயா. ஹலேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, மெய்யான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளி. ஹலேலூயா. யாரெல்லாம் உங்களை முன்னேற கூடாது சொன்னாங்களோ அந்த ஒளி தான் உங்களை காப்பாற்ற போகுது. ஹலேலூயா. அந்த ஒளி தான் உங்களை காப்பாற்ற போகுது. ஹலேலூயா. யாரெல்லாம் உங்களை முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் பகித்தாங்களோ அந்த ஒளியே உங்களை இன்னைக்கு முறிச்சு கொடுக்க போகுது. ஹலேலூயா. ஹலேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5:14 வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹலேலூயா. இன்றைக்கு மறைந்திருக்கிற நீங்க இன்றைக்கு வெளிச்சத்துல வர போறீங்க. ஹலேலூயா. அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் உங்களுடைய கைய கரத்தை பிடிச்சுக்கிறேன்பா, நீங்களே என்னைய பார்த்து கொள்ளுங்கப்பா. ஹலேலூயா. அவரை கருத்தை பிடிச்சிங்கன்னா அவர் எங்கேயோ விட மாட்டாரு. கரத்தை பிடிச்சே நீ நடக்கலாம். ஹலேலூயா. அவர் கருத்தை பிடிச்சுன்னா உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து வராது. ஹலேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹலேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளா இருக்கா? கவலைப்படாதீங்க. வேகுலத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா? தலை குண்டு போன இடத்துல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசிக்கிற ஒளியா மாத்த போறார். ஹலேலூயா. உங்களை கொண்டு இன்னொருடைய குடும்பத்தையும் வெளிச்சமாக்க போறார். ஹலேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, இன்னொருடைய வாழ்க்கையும் உங்களை கொண்டுதான் வெளிச்சமாக்க போறார். ஹலேலூயா. இயேசு தீர்க்கதரிசன புத்தகம் இப்படியா சொல்லப்படுகிறது? 60:20 இப்படியா சொல்லப்படுகிறது? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஹலேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே இப்ப உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். ஹலேலூயா. மனிதர்கள் உங்க விளக்கை ஏற்றினாலும் அணையும். உங்க சொந்த பந்தங்க உங்க விளக்கை ஏற்றினாலும் அணையும். நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்க விளக்கை ஏற்றினாலும் அணையும்.
இன்றைக்கு உங்களை உருவாக்கினவரும் உங்க விளக்கை ஏற்றினால் அது எப்பொழுதும் நிலைநிற்கும். ஹல்லேலூயா. அது உங்களை நிலைநிற்க வைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருளான வாழ்க்கை மாறப்போது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாமே உங்களுக்கு அவர் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இருளான மாற போது இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒருமனப்பட்டு ஜெபிங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க போறோம். இன்றைக்கு நம்மளுடைய ஜபத்தை கேட்டு உங்களை கொண்டும் இன்னொரு வாழ்க்கையை வெளிச்சமா மாற போது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருளான வாழ்க்கை இன்றைக்கு வெளிச்சமா மாற போது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வெளிச்சமே அவர் தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற மாணவரும் துதிக்கிற தகப்பன, சப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர், இருளான சப்பா இருளான வாழ்க்கையை நீங்கள் வெளிச்சமாக மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவர். ஏசப்பா, எனக்கு பிள்ளைக்கு திருமணமாக ஏசப்பா ரொம்ப நாள் ஆகுது. ஏசப்பா, நீங்கள் இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று தவித்து கொண்டிருக்கிற ஏசப்பா, வியாகுலத்தோடு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் சப்பா இங்கே தொட்டு வசப்பா உங்களுடைய விளக்கை எரியத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவர். ஏசப்பா சப்பா இன்னொரு குடும்பத்தையும் சப்பா எலி ஏசப்பா சுப்பா விளக்கை எரிய வைக்கிறதுக்காக சப்பா உங்களை ஏசப்பா பிரகாசிக்கத்தக்கதாக நீங்கள் வச்சதுக்காக நன்றி சப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில சப்பா நீங்கள் பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்ததுக்காக நன்றி. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். என் வீடியோ எனக்காக ஜபித்து கொள்ளுங்க. இன்றைக்கும் அநேக வீடியோகள் பண்ணும். அது கேள்விய பணத்தை விழு சந்திக்கிறதுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்க. இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைகள் கல்யம் காமிங்க. தேவனால் வரும் சுதந்திரம் என்று வாக்குக்கு பண்ணினார். இன்றைக்கு தேவனால் வந்திருக்க பிள்ளைங்க இன்றைக்கு பயன்படுத்த போறாங்க. கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா.